நான் நிரந்தரமானவன் ஐவரில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வளமுடன், நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் விட்டு கைமண்டதுக்கு நான் இன்றைக்கி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க, கோதுமை தோசை. ஆனால் வந்து இது வந்து லேசாக வர்றதுக்கு எப்படி, இந்த தோசை வந்து லேசாக ஊற்றுறது எப்படின்றது, இந்த கோதுமை தோசையை அதுக்கு ஏற்ற ஒரு தேங்காய் சட்னி. இப்போ இந்த கோதுமை ஓரளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க, அதுக்கு உப்பு, அது தேவையான அளவு உப்பு போட்டேன். ஓரளவுக்குனா 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கோதுமை. உப்பு கொஞ்சம் போட்டேன். இப்போ கொஞ்சம் சர்க்கரை, இது ரொம்ப போட்டுறாதீங்க சர்க்கரையை, ஏன்னா வந்து கருகி போயிடும் உங்களுக்கு தோசை. கொஞ்சம் சர்க்கரை அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் தண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லாவே தண்ணியை ஊற்றி அப்படி விட்டுறணும். ஒரு 15-20 நிமிஷம் அப்படி விட்டுறணும். இப்போ கோதுமை எதுக்காக தண்ணி ஊற்றி உங்களை வைக்க சொல்கிறேன்னா, வந்து நீங்கள் மிக்சியில் கோதுமையை போட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிங்கனாலும் அடிச்சுக்கலாம். இது வந்து நம்ம கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கட்டிப்படாமல் ஒரு 20 நிமிஷம் தண்ணியை ஊற்றி தனியாக வச்சுட்டிங்கன்னாங்க, கட்டிப்படாமல் ஈஸியாக கரைக்க முடியும் அதை. இப்போ அதுக்கு தேங்காய் சட்னி பார்த்துடலாம். இதுக்கு வந்து தக்காளி சட்னிலாம் வச்சுப்பாங்க, தக்காளி சட்னி கார சட்னி வைக்கிறவங்க. இந்த தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பூண்டுப்பல், புளி 1 சொலை புளி, உடச்ச கடலை 1.5 டேபிள்ஸ்பூன், தேங்காய் சின்ன தேங்காய் 1/2 மூடி தேங்காய், மிளகா நார்மல் மிளகா 2, இந்த சுருள் மிளகா 3 எடுத்துட்ருக்கேன். இன்னும் 2 வேணாலும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. ஏன்னா சுருள் மிளகா உங்களுக்கு காரம் இருக்காது ரொம்ப. இப்போ சுருள் மிளகா பெருசாக இருக்காதில்ல, இதை பிச்சு போட்டுடலாம். நார்மல் மிளகா 2 போட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். முதல் சட்னி நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள், நல்லா கலராக இருக்கும். இது உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு கலர் தெரியல, ஆனால் எதிர்க்க ரொம்ப நல்லா கலராக இருக்கும். அது மேலே கருவேப்பிலை கொண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, உளுந்து கொஞ்சம் செவக்கட்டுங்க. அதில் பாருங்கள் 1 கைப்புடி வெங்காயம், அவ்வளோதான். சின்னதுலேயே வச்சு இதை கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம். இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு கொஞ்சோண்டு போடணுங்க. இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற உப்பு கொஞ்சம் போட்டு இதை நல்லா வதக்கலாம். இப்போ இதிலேயே கருவேப்பிலை கொஞ்சமாக, கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில். அவ்வளோதாங்க. இப்போ நான் பச்சை கிழமையில் போய் எப்போவுமே பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வைப்பேன் சட்னி மேலே, தாளித்து தான் கொட்டுவேன். இன்றைக்கி வெங்காயம் போடுறதால அது இதில் 4 போட்டிருக்கேன். இது அவ்வளோதாங்க, இதுதான் தாளிப்பதுக்கு. உங்களுக்கு பூண்டு வேண்டாம், 3 பல் பூண்டு வேண்டாம்னு சொன்னால், நான் ஏன்னா பெரிய பல்லாம் 3 பல் பூண்டு போட்டிருக்கேன். அது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா பூண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 2 இல்லை 1 அப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் பூண்டு ஃப்ளேவர் ஜாஸ்தியாகவே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதை கலந்து விட்டுடலாம். ஏன்னா கோதுமை தோசைக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் மிளகா கொஞ்சம் நல்லா போட்டுக்குங்க. அதில் சுருள் மிளகா போட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுத்துரும் உங்களுக்கு. பூண்டும் நல்லா சுருக்குன்னு இருக்கும், வெங்காயமும் நல்லாயிருக்கும். அதை நடிச்சுன்னா அப்போ உங்களுக்கு அந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 20 நிமிஷங்க ஊற்றி வச்சு கரைஞ்சிருச்சான்னு பார்த்து நல்லா பாருங்கள், கரைஞ்சிருச்சு. கைவிட்டு கட்டி இல்லாமல் அப்படி நம்ம கைவிட்டு தான் நான் கரைப்பேன், கரண்டியில் வேணாலும் கரைச்சிக்கலாம். ஆனால் எனக்கு என்னமோ கைவிட்டு அதை கரைச்சிப்பேன், கட்டி இருக்கா என்னன்னு பார்க்குறதுக்காக. பாருங்கள், கட்டியே இல்லாமல் நல்லா வழுவழுன்னு வந்துருச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள், நல்லா எவ்வளோ முடியுமோ நல்லா தண்ணியாக அதை வச்சுக்கணும். சத்தமே கேட்கும் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தண்ணியாக கலந்துக்கோங்க மாவை. தோசை நல்லா பெரிய கரண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஊற்றுறது. கொஞ்சம் போன மணல் தான் வரும் தோசை. இது இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ லேசாக இருக்குதுன்னு. சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இப்போ பாருங்கள் எப்படி வேகுது பாருங்கள், இந்த இடத்துலலாம் எவ்வளோ லேசாக வந்திருக்கு பாருங்கள். அதுவே ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும். இல்லைனா கோதுமை தோசைன்றது வழுக்கு வழுக்குன்னு வரவே வராது. இந்த மாதிரி கரைச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் கோதுமை தோசை. ஆனால் கோணமானந்தான் வருங்க.
உங்களுக்கு வந்து ஒரு நீட்டாக இருக்காது கோதுமை தோசை. இப்போ திருப்பி போட்டேன் நான், மொறு மொறு மொறுன்னு இருக்கும் இந்த தோசை. இதில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் இல்லை நெய், உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் ஊற்றிக்கலாம். இன்னொன்று வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லேசாக வேண்டாம், கனமாக தான் பிடிக்கும், மெத்து மெத்துன்னு பிடிக்கும்னா நீங்கள் திக்காகவே கொஞ்சம் கரைச்சிட்டு, எனக்கெலாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க கனமாக, ஏன்னா வழுக்கு வழுக்குன்னு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் திக்காகவே கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு சின்னதாக ஊற்றி எடுப்பேன் நான் திருப்பி போட்டு, அதுவும் ரொம்ப நல்லா வரும். ஆனால் அது வழுக்கு வழுக்குன்னு தான் இருக்கும், இது வழுக்கு வழுக்குன்னு இருக்காது, மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இது இப்போ பாருங்கள் தோசை, உங்களுக்கு பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக நிற்கிது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க, நல்லா மொறு மொறு மொறுன்னு இருக்கும் கோதுமை தோசை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி, எல்லோரும் தேங்காய் சட்னி அரைக்க மாட்டாங்க, தக்காளி சட்னி கார சட்னி அரைப்பாங்க, அதையும் அரைச்சிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி. இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு வரும். இன்னொன்று, நீங்கள் ஊற்றும் போது கனமாகவே வழிஞ்சிச்சுன்னா, தோசை மாவு அப்படி கனமாக வழிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் தண்ணி சேர்க்கணும்னு அர்த்தங்க. ஏன்னா மொட்டை தண்ணியாக இருக்கணும் அது, அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பியாக லேசாக ஓட்ட ஓட்ட ஓட்டையாக வரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு கனமாக வழிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு.